நமச்சிவாயம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுவர்ணாம்பிகை அம்பாசமித வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும், என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும், என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் பிளானட்ஸில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. குறிப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறார். ஏறக்குறைய சனி பகவானும் தன்னுடைய நார்மல் பொசிஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இரண்டுமே நன்மை, 12 ராசிக்குமே இது வந்து நன்மை பயக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சனி குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பிளான்டரி பொசிஷனாக அமைகிறது. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. காரணம் என்னென்னா, இது நாள் வரையில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசிக்கு 12 வீடான மகரத்திற்கு செல்கிறார். அங்கே சென்று நார்மல் பொசிஷனில் உங்கள் வீட்டுக்கு திரும்பவும் வருவார். அப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி கும்பராசிக்கு நன்மையை செய்யும். அதே போல உங்கள் ராசிக்கு 9 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9 வீட்டிலேயே அமர்ந்திருப்பது, பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் பலம் பெற்றிருப்பது, அதே போல இங்கே 12 வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவரும் வக்ரகதியை நிவர்த்தி அடைகிறார். இப்படியெல்லாம் பல விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் கும்பராசிக்கு நன்மையாக அமைகிறது. சரி, செப்டம்பர் மாதம் வருமானம் எப்படி இருக்கும்? இன்கம்மை பொறுத்தவரையிலும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், எனி பிஸ்னஸ், நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு கம்பெனி, சின்ன கம்பெனியாக, ஒரு பெரிய கம்பெனி, ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அல்லது பலவிதமான தொழில்கள், இதுங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த டெய்லி பிஸ்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும், டெய்லி பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். போன மாதம் வரையில் ஒரு நாளைக்கு ஒரு 50,000 பிஸ்னஸ் நடந்ததுன்னா, இன்னும் இந்த மாதம் ஒரு நாளைக்கு ஒரு 70,000 பிஸ்னஸ் நடக்கும். அப்போது தொழில் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும் கும்பராசி நேர்களே. அதே போல் குறிப்பாக கும்பராசிக்கு சொல்லணும்னாக்கா, குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், அது வந்து பிள்ளைகளால் பிரச்சனைகளாக இருக்கலாம், பெற்றோர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், உறவு முறைகளில் இருக்கலாம், மாமனார் மாமியார், இப்படி எந்த, அதாவது சித்தப்பா பெரியப்பா, எப்படி அந்த குடும்பத்தில் பொதுவாக உறவு முறைகளில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். ஆண் பெண் உறவுகளில் ஒற்றுமை மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இதெல்லாம் மீண்டும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், இல்லை ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், நீண்ட நெடுங்காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜாப்லெஸ் ஆனவர்கள், கடந்த 2-3 மாதங்களில் ஜாபை தொலைத்தவர்கள் மீண்டும் ஜாபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனை, நமக்கு எங்கே வேலை போயிடுமோங்கிற பயம்,
அல்லது வேலையில் வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா, வேற ஊருக்கு எங்கேயா நம்மளை அனுப்பிடுவாங்க, நம்ம இந்தியா போகிற மாதிரி வந்துடுமா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஆனாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி பண்ணிக்கிறது சிறப்பு. அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அடுத்தபடியாக கும்பராசிக்கு முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இந்த பணங்காசு கொடுத்த இடத்துல கொடுக்கல் வாங்கல உள்ள சிக்கல்கள், நடைமுறையில் உள்ள சிக்கல்கள், கடன் கொடுத்தவங்க நம்ம கொஞ்சம் போட்டு ப்ரெஷர் பண்ணுறது, அதே போல் நமக்கு கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காமல் இருக்கிறது, அது இந்த மாதிரிலாம் டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால், அல்லது அது சம்பந்தமான வம்பு வழக்குகள் இருக்குமேயானால், அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான கடன் சுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. அதே போல தாங்க குடும்பம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம் மற்றும் அந்த மறுமணம், காதல் திருமணங்கள், இதெல்லாம் அந்த மன இது சம்பந்தமான கன்ஃபியூஷன்ஸ், மனக்குழப்பங்கள், பிள்ளைகளை பற்றியது, பெற்றோர்களை பற்றியது, இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமே ஆனால் அந்த மனக்குழப்பம் நீங்கும். இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான், மனக்குழப்பம் நீரும். அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயம், நமக்கு யாராவது தொடர்ந்து நமக்கு இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வீட்டில் வேறு ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏதாவது இருக்குமா, நமக்கு நெகட்டிவாக ஏதாவது செய்திருப்பாங்களா அப்படின்ற மன பயம் இருக்குமே ஆனால், இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஆனால் அதுக்கான பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது, அற்புதமான மாதமாக அமைகிறது. ஏன்னா பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலேயே வீற்றிருக்கிறார். தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனாலுமே கூட ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் நன்மைகளை செய்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசியை சார்ந்த சினிமா துறை நண்பர்களே, உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பட வாய்ப்புகள் அதிகரிக்கலாம், உங்களுக்கு கை நழுவி போன உங்களுக்கு சான்ஸ், உங்களை விட்டு போன சான்சஸ் எல்லாம் மீண்டும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களை திருப்பி வரலாம், செகண்ட் டைம் உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். அதுபோல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரலாம். இப்படி பல நன்மைகள், சினிமா துறைக்கு பல நன்மைகள் நடைபெறும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டுங்க சாமி, ஆனால் இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது தனிப்பட்ட நபருக்கு உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு செக் பண்ணும்போது தான், இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது கணக்கிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இல்லாமல் நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சொல்ல முடிய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இங்கே என்கிட்ட இடம் இருக்க சாமி, இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, அதுக்கான வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உடைய பெஸ்ட் சர்வீஸ் ஜாதகம் கையால் இன்னிவரும் நம்ம கையால் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் கிடையாதுங்க. திருக்கணிதம் அல்லது வாக்கியம் இரண்டு முறைகளிலுமே நம்ம எழுதித்தரோம். அதே போல் துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேவா, ஸோ அது நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான ஹோம பூஜைகள், மிருத்துஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம்ன்றது எல்லா விதமான ஹோமங்கள், அதே சமயத்தில் திருமண வைபவங்கள், இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில் அப்தபூர்த்தி அபிஷேகம், சஷ்டி அப்தபூர்த்தி, இதெல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஈசனேசன். நன்றி. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.